சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப்போமளவும் வாழ்வு. முதலில் ஆச்சாரிய வந்தனம். பிராச்சீன ரீதிம் பிரஜசேத்யவத்தும் பிராஹஸ்ருதிரியாம் பிரபு சத்குணஹனாம் பிராரம்ப காலே பிரணமாமி மூர்த்னா பிராக்யீர்விதம் பிராஜ்ஞ ரகுத்வஹாரியம். இதிலே ரகுத்வஹாரியர் என்று சொன்னவர் மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி. அவருக்கு இப்பொழுது வணக்கம். எதற்காகவென்றால், இப்பொழுது நான் ஒரு முயற்சி பண்ண போகிறேன். மும்மணி கோவையிலே நின் படி அனைத்தும் தொல் வகை என்பதை விளக்கப் போகிறேன். தொல் வகை என்பது பிராச்சீன ரீதி, அதை விளக்க முயலப் போகிறேன். பிராச்சீன பிரஜதேத்யவத்தும் அப்படி சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை காட்டும் தூமறையே வேதமே இந்த விஷயத்தை விளக்கியிருக்கிறது என்பதையும் சேர்த்து விளக்கப் போகிறேன். பிராகஸ்ருதிர்யாம் பிரபு சத்குணானாம் பகவானின் படி அனைத்தும், அதாவது குணங்கள் எல்லாம் தொல் வகை பிராச்சீன ரீதி அனாதி சித்தம் சுவாபாவிகம் என்று வேதம் காட்டும் என்பதை இன்று பேச முயல்கிறேன். அதற்கு முதல் படியாக பிராரம்ப காலே, ஆரம்பத்திலே ஆச்சாரியனை சேவிக்கிறேன். எப்படிப்பட்ட ஆச்சாரியனை? பிராகீர்விதம் முன்னோர்களின் மொழிகளை ரசிக்கிற அறிஞரான ஆச்சாரியர். பிராகீர்விதம் பிராஜ்ஞம் அவரை பிரணமாமி மூர்த்னா தலையாலே வணங்குகிறேன். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிந்தது. இதுல என்ன விசேஷம் என்றால், அஷ்டப்ராசம் இருக்கிறது. அஷ்டப்ராசம் என்றால் எட்டு தடவை வியவஸ்திதமான இடத்திலே ஒரே எழுத்து வருவது என்கிற பிராசம். இதிலே பிர பிரா என்ற எழுத்துக்கள், பிராச்சீன பிரயதே பிராஹ பிரபு பிராரம்ப பிரணமாமி பிராக் பிராஜ்ஞா என்று எட்டு பதங்கள் பிராவிலே தொடங்குகின்றன. எட்டு தடவை வந்தவை. ஒவ்வொரு காதத்திலும் முதல் எழுத்து பிரா, பிறகு ஆறாவதோ ஐந்தாவதோ ஆன எழுத்தும் பிர அல்லது பிரா. அதனாலே இந்த ஸ்லோகம் அஷ்டப்ராசம் கொண்டிருப்பதாலே அந்த சுவாமியை மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமியை உகப்பிக்கும். அவருடைய அனுகிரகத்துடன் இப்பொழுது ஹயக்ரீவ பிரசாதத்துக்கு ஒரு ஸ்லோகம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேம். இதனுடைய தமிழாக்கம், அயமுகனின் அருளலையை அனுசரித்த அபாங்கங்கள் அமுதமொழி அமைகவென அடியேர் அருளட்டும். இன்றைய தலைப்பு, அனைத்தும் தொல்வகை காட்டும் துணிந்து தூமறையே என்கிற மும்மணிக்கோவை வரி நாலாம் பாசுரத்தில் இருக்கிற வரிகளிலே 36 வரிகளிலே கடைசியான வரி. இந்த வரியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய எட்டு விஷயங்கள் எவை என்பதை முதலிலே சுருக்கமாக கேட்டு விடுவோம். விரிவு பிற்பாடு. பெருமாளின் வடிவம் தொல் வகை, அதாவது முன்பிருந்தபடியே
பெருமாளின் குணங்கள் சொல் வகை, அதாவது இயல் அவை இடைக்காலத்தில் வந்தேறிகள் அல்ல. மூன்றாவது, இதை இந்த பெருமாளின் வடிவம் குணங்கள் பற்றிய கருத்தை வேதம் காட்ட வல்லது, காட்டும் தூமரை என்பது மூன்றாவது விஷயம். நான்காவது, வேதம் காட்டுமே அன்றி மேலெழுந்த வாரியாக சொல்லுமே அன்றி வர்ணிக்க வல்லதன்று. நாலாவது விஷயம், வேதம் அனைத்தும் படியை காட்டும், எல்லா வேதமும். ஐந்தாவது விஷயம், வேதமும் சொல்வகைதான். ஆறாவது விஷயம், வேத கருத்து துணிந்தது என்பது. ஏழாவது விஷயம், வேதம் தூயது, பரிசுத்தமானது, தூமறை என்று இங்கே பதம். இப்படி எட்டு விஷயங்கள், இந்த எட்டையும் விளக்கியதும் உபன்யாசத்தினுடைய முதல் பாகம் முடிவுறும். அது முடிந்த பிறகு இரண்டாம் பாகத்திலே இந்த எட்டு கருத்துகளும் கிரந்த சதுஷ்டயத்திலும், அதாவது காலக்ஷேப கிரந்தங்களான ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், பகவத் விஷயம், ரகசிய திரைசாரம் என்ற நாளிலும் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி கேட்கப் போகிறோம். இப்போது உபன்யாசத்தினுடைய முதல் பாகம் ஆரம்பிக்கிறது. அதிலே முதலாவது, பல்வகை நின்ற நின் வடிவம் அனைத்தும் சொல் வகை என்பது. முதலிலே இதற்கு பதவுரையை பார்த்து விடுவோம். நின் உன்னுடைய படி வடிவம் அனைத்தும் எல்லாமே, அர்ச்சாவதார திருமேனி, விபவாவதார திருமேனி, ராமகிருஷ்ணன் முதலிய அவதாரங்களில் உடம்புகள் எல்லாமே, எல்லா வடிவங்களுமே சொல் வகை பழைய ரீதியில், அதாவது அவதாரங்களுக்கு முன்னே எந்த ரீதியிலே திவ்ய மங்கள விக்கிரகம் இருந்ததோ அதே ரீதியில், அதாவது சுத்த தத்துவங்கள் என்று பதவுரையாயிற்று. பீடிகை, நம்மில் பல பேர் நினைக்கிறோம் பெருமாளுக்கு பல வகை வடிவங்கள் சொன்னாரே இந்த நாலாம் பாசுரத்திலே, மழையில் எழுந்த என்ற பாசுரத்திலே பர வடிவம், வியூக வடிவம், விபவ வடிவம், அர்ச்ச வடிவம், அந்தரியாமி வடிவம் என்று ஐந்தாக பிரித்து, இந்த ஐந்து வகைகளிலே பரம் என்றும் யூகம் என்றும் முதலில் சொன்ன இரண்டு வடிவங்களும் அப்ராகிருத்தங்கள், பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிற வகையிலே இருப்பவை, சுத்த சத்துவங்கள் என்றிருக்கும். ஆனால் விபவ வடிவங்கள், அர்ச்சா வடிவங்கள் இவையெல்லாம் பிராகிருத்தங்கள் என்று நாம் நினைக்கிறோம். அவையெல்லாம் சொல் வகை கிடையாது. இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு உட்பட்ட வகையிலே திரிவேணியுடன் அவர் அவதாரம் பண்ணியிருக்கிறார் என்று இப்படியான நம்முடைய நினைப்பை மறுக்கிறது இந்த வாக்கியம், நின்படி அனைத்தும் சொல் வகை என்று. அவதாரங்களிலே எடுத்த வடிவம் கூட சுத்த சத்வமயமானதுதான். நமக்கெல்லாம் போல மாம்ச ருதிர மேத அஸ்தி மஜ்ஜா மயமான திருநேரு பெருமாளுக்கு கிடையாது. மாதும் சுருதிர மேதோஸ்தி மஜ்ஜா மே சுத்தியந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூயா என்கிற உபனிஷத் வாக்கியமானது நமக்கெல்லாம் மாம்சம், ரத்தம், எலும்பு, நிணம் என்று பிராகிருதமான ஹேஜமான வஸ்துக்களாலான சரீரத்தை கூறுகிறது. பெருமாளுக்கு நம்மிடையே வந்து அவதரிக்கிற காலத்திலே கூட அப்படி ஹேஜமான சரீரம் கிடையாது, சுத்த சத்வமயமான சரீரம்தான். ராமராக அயோத்தியில் வந்த போதும், கிருஷ்ணராக மதுரையில் வந்த போதும், இன்னும் மற்றும் பல அவதாரங்களிலும் கூட அவருடைய திரிவேணி சுத்த சத்வமயமானதுதான். சுத்த சத்வம் என்றால் மூன்று குணங்கள் இருக்கின்றனவே, சத்தகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று. அந்த மூன்றிலே ரஜோகுணமும் தமோகுணமும்
கலக்காமல் சுத்தமான சத்தம் அது பிரகிருதி மண்டலத்திலே கிடைக்காது. அதனாலே அது ஒரு தனி வஸ்துவாக ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கிறது. அதைத்தான் இங்கே தொல் வகை என்கிறார். தொல் வகை என்றால் பழைய வகை. அவதாரத்துக்கு முன்னர் ஸ்ரீவைகுண்டத்திலே எந்த வகையோ அந்த வகைதான் இங்கே தொல் வகை. அவர் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று பல பல யோனிகளிலே பிறந்தாலும் கர்ப்பவாசத்தை எல்லாம் அபிநயித்தாலும் கூட அவருடைய சரீரம் சுத்த சத்தம்தான். இந்த கருத்து அடிக்கடி வலியுறுத்தப்படாமல் இருப்பதால் நமக்கு இதிலே நிறைய சந்தேகம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. பலமான பிரமாணம் சான்று இல்லாவிட்டால் நாம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதற்காக பகவத்கீதையிலிருந்து பிரமாண வசனத்தை காட்டி இந்த கருத்தை கேட்கப் போகிறோம். 4 அத்தியாயத்திலே கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் கூறுகிறார். இந்த பகுதிக்கு இங்கிருக்கிற 4 ஸ்லோகங்களுக்கு அவதார ரகசிய பகுதி என்று பெயரிட்டிருக்கிறார் சுவாமி தேசிகன். அஜோபி சன்னவ்யாத்மா பூதானாமீஸ்வரோபி சன்னே ப்ரக்ருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்மமாயயா என்கிற ஒரு ஸ்லோகம் இப்பொழுது போறோம். அதிலேயும் உத்தரார்த்தம் ப்ரக்ருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி. இதற்கு என்ன அர்த்தம்? ஸ்வாம் தன்னுடையதான ப்ரக்ருதியின் ஸ்வபாவத்தை அதிஷ்டாய அதிஷ்டானம் பண்ணி ஏற்றுக்கொண்டு சம்பவாமி பிறக்கிறேன் என்கிறார் கிருஷ்ணன். இது பிறக்கும் பொழுது தனக்கென்ன சுபாவத்தையோ அதை விடாமல் அஜகத் ஸ்வஸ்வபாவா என்பார் தேசிகன். தன் சுவாவத்தை விடாமலே பிறவி ஏற்கிறேன் என்கிறார். இங்கு பகவத் ராமானுஜருடைய கீதா பாஷ்யம் பிரகிருதி ஹி ஸ்வபாவா ஸ்வமேவ ஸ்வபாவம் அதிஷ்டாய ஸ்வேனைவ ரூபேண சம்பவாமி என்று ஸ்வம்ஸ்வபாவம் என்பதற்கு மேலாக ஸ்வேனைவ ரூபேண சம்பவாமி என்பதையும் சேர்த்திருக்கிறார். தனது இயல்பான வடிவத்தோடேயே பிறக்கிறேன் என்கிறானாம் கிருஷ்ணன். அது என்ன இயல்பான வடிவம் என்றால் இதை விளக்குகிறது மகாபாரதத்திலே இன்னொரு ஸ்லோகம். பகவத்கீதையும் மகாபாரதத்தில் இருப்பதுதான். அதே மகாபாரதத்திலே இன்னொரு ஸ்லோகம் இப்பொழுது நபூத சங்க சம்ஸ்தானோ தேஹோஸ்ய பரமாத்மனஹ அஸ்ய இந்த பரமாத்மனஹ பரமாத்மாவுக்கு இந்த பரமாத்மாவுக்கு இங்கே கிருஷ்ணனாக வந்து பரமாத்மாவுக்கு தேகா சரீரமானது பூத சங்க சம்ஸ்தான பூமி முதலிய பஞ்சபூத கூட்டத்தினாலே ஏற்பட்டது ந கிடையாது. நமக்கெல்லாம் சரீரங்கள் பஞ்சபூதங்களால் ஆனவை. பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் கலந்து இந்த சரீரம் உருவாகி இருக்கிறது. இப்படி பூத சங்கமான சம்ஸ்காரம் நமக்கு இருந்தாலும் பகவானுக்கு கிருஷ்ணனுக்கு இங்கு ஏற்பட்டிருக்கிற சரீரமானது பூத சங்க சம்ஸ்காரமாக இருக்காது கிடையாது என்கிறது மகாபாரதம். இதையே இன்னும் நன்றாக விளக்குகின்றன வாயு புராணமும் வராக புராணமும். இப்பொழுது புராண ஸ்லோகத்தை கேட்க போகிறோம். நதஸ்ய ப்ராக்ருதா மூர்த்திஹி மாம்ஸ மேதோஸ்தி சம்பவா. தஸ்ய அவருடைய மூர்த்திஹி வடிவம் ந ப்ராக்ருதா பிரகிருதி மண்டலத்துக்கு உட்பட்ட பொருள்களாலானது கிடையாது. ந மாம்ச மேத அஸ்தி சம்பவா
மாம்சம் தினம் எலும்புகளாலே ஆனது கிடையாது. இப்படி புராண வச்சனமும் இருக்கிறது, இத்திஹாச வச்சனமும் இருக்கிறது. இவ்வளவு இத்திஹாச புராண வச்சனங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் கீதா பாஷ்ய தாத்பரிய சந்திரிகைகளை எடுத்து காட்டுவது ஏனென்றால், அதற்கு மூன்று காரணங்கள் உண்டு. ஒன்று, இங்கிருக்கிற வார்த்தை இரட்டை பொருள் கொண்ட வார்த்தை, அதனாலே வேறு அர்த்தம் பிரமிக்கலாம். என்ன வார்த்தை என்றால், பிரகிருதி என்கிற வார்த்தைக்கு ஸ்வபாவம் என்பது மட்டும்தான் அர்த்தமில் அர்த்தம் என்று இல்லாமல், திரிகுணமயமான பிரகிருதி மண்டலம் என்று வேறொரு அர்த்தமும் உண்டு. சத்ரஜ சமோமகமாக இருக்கிறதே பிரதானம் என்கிற பிரகிருதி என்கிற அசேஷம், அது இதே வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கிறது. அந்த பிரகிருதியை சுவாம் பிரகிருதி என்று சொல்லலாமா என்று கேட்டால், அதுவும் பகவானுடைய சொத்துகளிலே ஒன்று, அவனுக்கு சொந்தமானது, அதனாலே அதையும் சுவாம் பிரகிருதி என்று சொல்லலாம். பிரகிருத்தின் சுவாமதிஷ்டாயா என்பதற்கு அப்படி தப்பான அர்த்தம் கூட வந்துவிடும், பிரகிருதி மண்டல அதிஷ்டானம் பண்ணி என்று. ஆனால் இப்பொழுது சொல்ல வந்த விஷயம், அது அப்ராகிருத்தமான திருமேனி என்பது, அந்த அர்த்தம் தான் இங்கே சொல்ல வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இத்தனை வசனங்களையும் மேற்கோள் காட்டி விளக்குகிறார். இத்திஹாசத்திலிருந்து ஒரு வசனம், புராணத்திலிருந்து ஒரு வசனம் என்று. இரண்டாவது காரணம், அவதார ரகசியம் என்று பேர் பெற்ற இந்த கருத்தானது நம்முடைய சம்பிரதாயத்திலே முக்கியமான கருத்து, அதனால் இதை நிறைய சொல்லி விளக்கியாக வேண்டும். முமுக்ஷூணாம் அத்யந்த உபகாரக அவதார ரகசிய ஞானஸ்ய என்று அவரே சாதிக்கிறார் இதே பிரகரணத்திலே. முமுக்ஷு என்றால் மோட்சார்த்தி, மோட்சம் விரும்பவன். முமுக்ஷூணாம் மோட்சத்தில் நாட்டம் கொண்டவர்களுக்கு அத்யந்த உபகாரக மிகவும் உதவி புரியக்கூடிய அறிவு எது என்றால் அவதார ரகசிய ஞானஸ்ய. அவதாரங்கள் எப்படிப்பட்டவை என்று இங்கே ஆறு கருத்துக்களை கிருஷ்ணர் சொல்லுகிறாரே, இதை தெரிந்து கொள்வது மிகவும் உதவும். இது மோட்சார்த்திகளுக்கு மிகவும் உதவும் என்பதையும் கிருஷ்ணரே இதே பகவத்கீதையிலே பின்னாலே சொல்லுகிறார். ஆகையினாலே தேசிகனே இதை அத்தியந்த உபகாரகமான ஞானம் என்று சொல்லுவதாலே இங்கே நிறைய பிரமாண வசனங்களை காமிக்கிறார். மூன்றாவது காரணம் என்னவென்றால், இந்த விஷயத்திலே பிறர் ஏமாந்திருக்கிறார்கள். நாம் சரியாக அர்த்தத்தை புரிந்து கொள்ள இந்த விஷயத்தை பல மேற்கோள்களுடன் வலியுறுத்துவது தேவைப்படுகிறது. ஏன் எளிதிலே ஏமாறுகிறார்கள் மற்றவர்கள் என்றால், உதாரணத்துக்கு ஒரு பாசுரத்தை கேட்போம். ஆதியம் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி என்று பாசுரம். இதில் அங்கு என்றால் ஸ்ரீவைகுண்டத்தில், இங்கு என்றால் இருக்கும் பிரகிருதி மண்டலத்திலே. அங்கு இருக்கிற வடிவத்தை பேசும்போது ஆதியஞ்சோதி உரு என்கிறார். பிறகு அதை அங்கு வைத்து இங்கு பிறந்தார் என்றால், இங்கிருக்கிற அவருடைய வடிவம் ஆதியஞ்சோதி உருவம் கிடையாது என்று தனிக்கிறது அல்லவா. இதனால் எல்லாம் நாம் ஏமாற வாய்ப்பு அதிகம். உண்மையிலே அங்கு மட்டும்தான் ஆதி வடிவம், இங்கு ஆதி கிடையாது என்றாலும் கூட இரண்டு இடங்களிலும் சுத்த சத்வ ரூபம்தான். அங்கு தொல் வடிவம், இங்கு தொல் வகை வடிவம் என்று சொல்லிக் கொள்ளலாம். இப்படி மூன்று காரணங்களாலே நிறைய பிரமாணங்களை காட்டி தாத்பரிய சந்திரிகைகளே வடிவமனைத்தும் தொல் வகை என்பதை விளக்குகிறார். எந்த மூன்று காரணங்கள் என்றால், இப்படி சொல்லி பார்க்கலாம். முடிகிறது வேறர்த்தம் என்பதாலும், முமுட்சுக்கு முக்கியமாயிருப்பதாலும், முக்தர்கள் நம்பட்டும் என்பதாலும், முன்வைத்தார் வசனங்கள் பல
சான்றாக வேறு அர்த்தம் சொல்ல முடிகிறது என்பது ஒரு காரணம். இந்த அர்த்தம் முமுட்சுக்கு முக்கியமாக இருக்கிறது என்பது இரண்டாவது காரணம். சில முக்தர்கள் இருக்கிறார்களே அறிவிலிகள், அவர்களும் நம்ப வேண்டும் என்பது மூன்றாவது காரணம். இதனாலே முன்வைத்தார் பல வசனங்களை. இதே அர்த்தத்தை ஸ்ரீமத் ரகசிய திரைபாதத்திலும் தன் சொந்த காரிகைகளுடன் கூட விளக்கியிருக்கிறார் சுவாமி தேசிகன். அதை இந்த உபன்யாசத்தினுடைய இரண்டாம் பகுதியிலே கேட்கலாம். இந்த இரண்டாம் பகுதி என்பது இன்றைக்கு முடியாவிட்டால் அடுத்த வாரத்துக்கு கூட தள்ளி போடப்படலாம். இப்போது முதல் கருத்து முடிந்தது. உனக்கு பல வகை வடிவங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் தொல்வகை வடிவங்களே அன்றி பிராகிருத வடிவங்கள் இல்லை என்பது சாரம். இருந்தாலும் நமக்கு ஐயப்பாடு முழுதாக தீரவில்லை. சரி, விபவாவதாரங்களை பற்றி இத்திகாச புராணங்கள் அந்த திருமேனிகள் எல்லாம் கூட தொல்வகை என்று விளக்கிவிட்டன, ஒப்புக்கொள்வோம். ஆனாலும் கூட வடிவங்கள் அனைத்தும் தொல்வகை என்று சொல்லலாமா? எது எது தொல்வகை என்று இத்திகாச புராணங்களில் சொல்லி உள்ளனவோ அவை மட்டும் தொல்வகை என்று சொல்லி விருத்திக் கொள்ளலாமே. கோவில்களிலே இருக்கிற அர்ச்சா வடிவங்கள் எப்படி? அவை பிராகிருதங்கள் தான் என்று நமக்கு தெரியுமே. ஏனென்றால் நாம் தானே நிர்மித்தோம் அந்த வடிவங்களை. கல்லையோ சுண்ணாம்பு காரையோ மரத்தையோ கொண்டு வந்து நாமே தயாரித்த திருவடிவம் எப்படி அப்ராகிருதமாக இருக்க முடியும்? அது பஞ்சபூதங்களாலான வடிவம் என்பது பிரத்யக்ஷ சித்தமான பிறகு வடிவங்கள் அனைத்தும் தொல்வகை என்று சொன்னது தப்பல்லவா? இதே மும்மணி கோவை பாசுரத்திலே வடிவங்களை சொல்லும் பொழுது பர வடிவம், யோக வடிவம், விபவ வடிவம், அர்ச்சா வடிவம், அந்தர்யாமி வடிவம் என்று ஐந்து வகைப்படுத்திவிட்ட பிறகு அனைத்தும் என்றால் அந்த ஐந்தையும் சேர்த்து சொன்னதாக ஆகுமே. அதிலே கோவில்களிலே விக்கிரகங்களிலே இருக்கிற அர்ச்சா வடிவமும் அடங்குமே. அதையும் தொல்வகை சுத்த சத்தம் பிரகிருதி மண்டலத்திலே உள்ள வஸ்துக்களாலே பண்ணினது கிடையாது என்று சொல்வது கஷ்டமாயிற்றே என்று ஆட்சேபம் முளைக்கிறது இங்கு. இதற்கு சமாதானம், ஆகமங்கள் விதித்தபடி அவற்றில் ஆவாகனம், பிரதிஷ்டை, சம்ப்ரோக்ஷணம் இவையெல்லாம் நடக்கும் வரை அந்த வடிவங்கள் முழுக்க முழுக்க பிராகிருத வடிவங்கள் தான், தொல்வகை கிடையாதுதான். ஆனால் சாஸ்திரோக்தமான பிரதிஷ்டை நடந்தேறிய பிறகு மந்திர பலத்தாலே அதிலே சுத்த சத்வ திரவியமும் வருகிறது. பெருமாளின் தொல்வகை வடிவமும் உண்டோ அர்ச்சாரூபத்திலே. ஆகையாலே அனைத்தும் என்று இங்கே சொன்னது முழுதாக சரியாகும். அர்ச்சையிலும் கூட அர்த்த சங்கோச்சம் பண்ண வேண்டிய தேவையில்லை. அர்ச்சாமூர்த்திகள் கூட தொல்வகைதான் என்று சமாதானம். இதுவரை இன்றைக்கு சொல்ல ஆரம்பித்த எட்டு அர்த்தங்களிலே ஒன்றை கேட்டோம். வடிவனைத்தும் தொல்வகை என்ற கருத்து இப்பொழுது முடிந்தது. படி என்பதற்கு வடிவமும் ஒரு அர்த்தம், குணம் என்பது இன்னொரு அர்த்தம், அது இரண்டாவது கருத்து. அடுத்த கருத்து குணமனைத்தும் தொல்வகை என்பது. இங்கு படி என்பதற்கு குணம் என்று அர்த்தம் சொல்லும் பொழுது தொல்வகை என்பதற்கு சுத்த சத்தம் என்று அர்த்தம் சொல்ல முடியாது. தொல்வகை என்றால் இதற்கு முன் எப்படி இருந்ததோ அப்படித்தான் என்றால் அது கூட சரியாக பொருந்தவில்லை. குணம் இதற்கு முன் இருந்த குணம் அதே ரீதியிலே இப்பவும் இருக்கிறது என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் புதிதாக வந்தேறாமல் பழையபடியே, அதாவது இயல்பானபடியே என்று அர்த்தம். ஒரு வகையிலே போன கருத்திலும் சுவாவம் என்ற அர்த்தத்தைத்தான் கேட்டோம். இப்போது குணங்கள் ஸ்வாபாவிகங்கள் என்பதைத்தான் சொல்லப் போகிறோம். வடிவம் ஸ்வாபாவிகம் என்றால் அது அப்ராகிருதம், அது சுத்த தத்துவம் என்று அர்த்தம் சொன்னோம். குணம் பழையபடியே ஸ்வாபாவிகம் என்றால் இயல்பாகவே வாய்த்தது என்று அர்த்தம். பழையபடி என்பதை
நேரடியாகவே தெரிவிக்கிறது ஒரு திருவாய்மொழி வரி. குணம் என்பதற்கு தமிழிலே சீர் என்று பதம். இதற்கு முன்னே இதே பாசுரத்திலே பார்த்திருக்கிறோம், சீர்கணம் எல்லை இலை என்று. பல்வகை நின்றபடி பல்வகை நின்றபடி சொல்வகை என்பதை பலமுந்து சீரில் கடிமி நோவாதே என்ற ஆழ்வாரின் வரியும் தெரிவிக்கிறது. இந்த ஆழ்வாரின் வரிக்கு நாம் என்ன அர்த்தம் இப்பொழுது சொல்லுகிறோம் என்றால், பல பல்வகை நின்ற முந்து சொல்வகை ஆன சீரில் படி என்கிற கல்யாண குணங்களில் என்று நாம் அர்த்தம் சொல்லுகிறோம். அதாவது மும்மணிக்கோவை வரியில் இருப்பதையே இங்கேயே அர்த்தமாக சொல்லுகிறோம். நாம் இப்படி அர்த்தம் சொன்னாலும் பகவத் விஷயத்திலே வேறு அர்த்தம் சொல்லி இருக்கிறார்கள் நம் ஆச்சாரியர்கள். பலமுந்து முந்தியே பலன் தருகிற, அதாவது நினைக்கும் போதே போக்கியமாக இருக்கிற என்று அவர்கள் சொல்லும் அர்த்தம். பலம் உந்து என்று பிரித்து பலனை உந்துகிற குணம் என்றும் அர்த்தம் சொல்லலாம். இப்படி பூர்வர்கள் அருளி செய்த அர்த்தம் வேறானாலும் பல்வகை நின்ற நின்படி அனைத்தும் சொல்வகை என்ற மும்மணிக்கோவை வரிக்கு மூல வரி போல சகஜமான எளிதான அர்த்தத்துடன் பல முந்து சீர் என்கிற பதக்கோவை அமைந்திருப்பதாலே நம்மாலே இந்த அர்த்தத்தை இந்த பிரகரணத்திலே சொல்லாமல் இருக்க முடியவில்லை. பகவானுடைய குணங்கள் சுவாபாவிகங்கள் என்பது முக்கியமான கருத்தாக இருப்பதாலே எம்பெருமானார் என்கிற உடையவர் இதை அடிக்கடி மொழிவார். சுவாபாவிகானவதிகாதிசயபலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்யா என்று ஆரம்பிக்கிற கத்திய தோரணிகளே, இந்த பதம் இருக்கிறதே சுவாபாவிக அனவதிக அதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்கிற பதம். நிறைய அவாந்தர பதங்கள் இருந்தாலும் சேர்த்து விட்ட பிறகு ஒரே ஒரு பதம் சமஸ்த பதம். இதே கீதா பாஷ்யத்திலும் வருகிறது, சரணாகதி கத்தியத்திலும் வருகிறது. எம்பெருமானாரின் 9 கிரந்தங்களிலே பல கிரந்தங்களிலே வருவது இந்த பதம். இதனுடைய அர்த்தம் ஞானம் முதலிய 6 குணங்களும் அதற்கும் மேலுமான எல்லா குணங்களும் அவனுக்கு சுவாபாவிகங்கள் அனவதிகாதிசயங்கள் என்று. சுவாபாவிகங்கள் என்று சொன்னதைதான் பல்வகை நின்ற நின் குணங்களும் தொல்வகை என்று மும்மணி கோவையிலே சொன்னது. சுவாபாவிகம் என்றால் என்ன அர்த்தம்? இயல்பானவை என்று தமிழிலே சொல்லலாம். தேசிகர் என்ன அர்த்தம் எழுதுகிறார் சுவாபாவிகம் என்பதற்கு என்று பார்த்தால், தேசிகர் இந்த கத்திய சரணாகதி கத்தியத்துக்கு சாட்சியம் எழுதியிருக்கிறார். அதிலே சுவாபாவிக சப்தேன நித்யத்வம் அனன்யாதீனத்வம் ச அத்ர விவக்ஷிதம் என்கிறார். நித்தியத்துவம் என்றால் என்றைக்கும் இருக்கிற குணங்கள். அனன்யாதீனத்துவம் என்றால் இன்னொருவனுக்கு அதீனமாகாத குணங்கள். இதில் முதலாவதை இங்கு சொல்வகை என்ற பதம் தெரிவிக்கிறது. புதுமை இருப்பதுதான் பழைய வகைதான். பகவத் ராமானுஜருடைய இந்த சூக்திக்கு, அதாவது அவருடைய குணங்கள் சுவாபாவிகம் என்று ஆரம்பிக்கிற இந்த சூக்திக்கு மூலம் ஆதாரம் அடிப்படை ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே இருக்கிற ஒரு வரி. ஸ்வாபாவிகா நவதிகாதிசயேஸ்வித்ருத்வம். பாஷ்யக்காரருடைய பால்யத்திலே அவரை கவர்ந்த வரி இது என்று அவருடைய சரித்திரம் சொல்கிறது. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தை ஒருவர் சந்திக்கும் பொழுது
காஞ்சி வரதராஜ பெருமாள் சன்னிதியிலே அதை கேள்விப்பட்டு அதை காதால் கேட்டு ஈர்க்கப்பட்டு இந்த ஸ்லோகம் எந்த மகானுடையது என்று வினவி ஆளவந்தாரை பற்றி பரிச்சயம் பெற்றுக் கொண்டாராம் பெருமாளா. அந்த ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே என்ன இருக்கிறது? சுவாபாவிக அனவதிக அர்த்தயா என்ற வார்த்தை இருக்கிறது. அதை அப்படியே பிரயோகிக்கிறார் எம்பெருமானார். ஈசித்ருத்வம், அதாவது இறை ஆண்மை என்கிற ஒரு குணத்துக்கு சுவாபாவிகன் என்ற அடைமொழியை இடுகிறார் இதிலே. இதே அடைமொழியை எல்லா குணங்களுக்குமே இடுகிறார் ராமானுஜன். அளவந்தார் ஸ்தோத்திரத்தை இங்கே ஏன் சொல்லியாக வேண்டும் என்றால், மும்மணிக்கோவை என்பதிலே இருக்கிற மும்மணிகள் இருக்கின்றனவே அவற்றிலே ஒரு மணி ஸ்தோத்திர ரத்னம் என்கிற மணி, அதை அடியொற்றிதான் இந்த கிரந்தம் அவதரித்திருக்கிறதானபடியாலே அந்த ஸ்தோத்திரத்து வரியை எட்டு அதை பாடி அதன்படி இது இருப்பதை விளக்கியாக வேண்டும். இப்படி ராமானுஜர் ஆளவந்தார் என்கிற இருவருக்குமே கருத்திலே மூலபூத அடிப்படையாக ஒரு உபனிஷத் வாக்கியம் இருக்கிறது. அதிலேயும் சுவாபாவிகம் என்ற பதம் இருக்கிறது. பராஸ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகீ ஜத பலக்ரியா ச. இதிலே சக்தி, ஞானம், பலம், கிரியை, இன்னும் விவிதா பல விதமானவை இருக்கின்றனவே இவைகள்லாம், இதெல்லாம் அந்த பரமாத்மாவுக்கு ஸ்வாபாவிகி இயல்பானது, சுவாபாவிகம் என்கிறது இந்த வேத வாக்கியம். இவ்வாறாக உபனிஷத்தும் ஸ்தோத்திர ரத்தனமும் கீதாபாஷ்யமும் கத்யத்ரயமும் ஏககண்டமாக தெரிவித்த கருத்து, பகவானுடைய திருகுணங்கள் சொல்வகை ஆனவை என்றது. இதுவரை இந்த மும்மணிக்கோவை வரியிலே இரண்டு முக்கிய கருத்துகளை கேட்டோம். பகவானுடைய வடிவங்கள் சொல்வகை என்பது முதல் கருத்து, பகவானுடைய திருகுணங்கள் சொல்வகை என்பது இரண்டாவது கருத்து. இப்பொழுது மூன்றாவது கருத்து இவ்விரண்டு கருத்துகளையும் வேதம் காட்டும் என்கிற கருத்து. சொல்வகை காட்டும் தூமறை என்ற பதத்தாலே சொன்னது. பகவானுடைய எல்லா வடிவங்களும் அப்ராக்ருதங்கள் தான் என்பதை வேதம் காட்டும் என்பதை கீதா பாஷ்யம் இவ்வாறு விளக்குகிறது. ஸ்வேனைவ ரூபேண சம்பவாமி. பிரகிருதி என்பதற்கு ஸ்வபாவம் என்று அர்த்தம் சொல்லாமல் பிரதானம் என்று அர்த்தம் சொல்லிவிடப் போகிறீர்களே, அப்படி அர்த்தமில்லை. அர்த்தம் சொல்ல இடம் இருக்கிறது. ஏனென்றால் நிகண்டுவிலே என்ன சொல்லி இருக்கிறார்கள்? பிரகிருதி பஞ்சபூதேஷு ஸ்வபாவே காரணே என்கிறார்கள். பிரகிருதி என்பதற்கு மூன்று முக்கிய அர்த்தங்கள். பஞ்சபூதங்கள் என்று ஒரு அர்த்தம், ஸ்வபாவம் என்று ஒரு அர்த்தம், மூல காரணம் என்று ஒரு அர்த்தம். மூன்றுமே முக்கிய அர்த்தங்கள் தான். மூன்றிலும் இன்று வரை நிறைய பிரயோகங்கள் கையாளல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. மூன்றிலுமே பிராச்சீன பிரயோகங்களும் நிறைய இருக்கின்றன. ஆனால் இங்கே என்ன அர்த்தம் சொல்ல வேண்டும்? பிரகிருதி என்று கீதையிலே கிருஷ்ணர் சொல்கிறாரே, அந்த இடத்திலே பிரகிருதி என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் ஸ்வபாவம் என்கிற அர்த்தத்தை தான் சொல்ல வேண்டும் என்கிறார் கீதா பாஷ்யத்திலே ராமானுஜர். ஸ்வமேவ ஸ்வபாவம் ஆஸ்தாய விளக்குகிறார் தேசிகர். நது சம்சாரிணாம் இத்யர்த்தஹ. தன்னுடைய சுவாவப்படி அவன் அவதரிக்கிறானே தவிர சம்சாரிகளுடைய சுவாவத்தை ஏற்றுக்கொண்டு அவதரிப்பதில்லை என்று. இதற்கு மேல் தான் சொன்னதை மேலும் விளக்குகிறார். ஸ்வஸ்வரூபம் ஹி என்று ஆரம்பித்த கீதா பாஷ்யக்காரர் ராமானுஜர் வேதத்திலேயே சொன்னவை இவை என்று.
வேதத்திலேயே சொன்ன கருத்து இது. பிரகிருத்தின் சுவாமதிஷ்டாஜ சம்பவாமி என்பது கீதையிலே இல்லை, ஆனால் கீதா பாஷ்யத்திலே இருக்கிறது. ஆதித்யவர்ணம் தமஸ பரஸ்பாத் என்று ஒரு வேத வாக்கியம். சயம் தமஸ்ரதஸ பராகே என்று ஒரு வேத வாக்கியம். ஏகோந்தராதித்யே ஹிரண்மய புருஷா என்று ஒரு வேத வாக்கியம். தஸ்மின் நயம் புருஷோ மனோமய அம்ரிதோ ஹிரண்மய என்று ஒரு வேத வாக்கியம். பாரூபஸ்வத்ய காமஸ்வத்ய சங்கல்ப ஆகாசாத்மா சர்வ கர்மா சர்வ காம சர்வ கந்த பர்வரச என்று ஒரு வேத வாக்கியம். மகாரஜனம் வாச என்று ஒரு வேத வாக்கியம். இப்படி நிறைய வேத வாக்கியங்களை இந்த இடத்திலே காட்டுகிறார் கீதா பாஷ்யத்திலே பகவான் ராமானுஜர். என்ன தெரிகிறது? அவருடைய வடிவம் சொல்வகை என்பதை சொல்வதற்கு வேத வாக்கியங்களை காட்டியாக வேண்டும் என்று அவர் திருவுள்ளத்திலே இருப்பதாலே சுவாமி தேசிகன் இங்கே சொல்வகை காட்டும் துடித்து கூமரையே என்கிறார். இந்த சொல்வகை என்ற கருத்தை வேதங்கள் நன்றாக காட்டுகின்றன என்று. ஸ்வமேவ ரூபம் தேவ மனுஷ்யாதி சஜாதீய ஸ்தானம் குவன்மே ஆத்மசங்கல்பேன தேவாதி ரூப ரூபம் தன்னுடைய ரூபத்தையே தன்னுடைய வடிவத்தையே அதாவது சுத்த சத்தத்தையே தேவ மனுஷ்யாதி சஜாதீய ஸ்தானம் தேவர்கள் மனுஷர்கள் என்றெல்லாம் அவதரிக்கும் பொழுது அவர்களுக்கு எப்படி சம்ஸ்தானமோ அதே மாதிரி சஜாதீயமாக ஆக்கி கொண்டு அதாவது ஆகாரம் வேறு ஆகாரத்துக்கு மூலமான திரவியம் வேறு அந்த திரவியம் சம்ரூபம். ஆத்ம சங்கல்பேன தன்னுடைய இச்சையினாலே தன்னுடைய எண்ணத்தினாலே தேவாதி ரூபர்களாக நான் தருகிறேன் என்று கிருஷ்ணன் சொல்வதாக. இதிலே நிறைய வேத வாக்கியங்கள் இப்பொழுது கேட்போமே, அவற்றிலே முதல் இரண்டிலும் பர ரூபம் சொல்லி இருக்கிறது. ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாதி என்று தமசப்பரஸ்தாதி என்ற வார்த்தையினாலே ஸ்ரீவைகுண்டத்தை சொல்லி அங்கே இருக்கிற ரூபத்தை சொல்கிறது. அதே மாதிரி ரதசப்பராகே என்பதும் பிரகதி மண்டலத்துக்கு வெளியிலே திரிபாத் விபூதியிலே இருக்கிற பர ரூபத்தை சொல்லி. ஆனால் மூன்றாவது வேத வாக்கியம் இருக்கு ஏகா அந்தராதித்யே ஹிரண்மய புருஷா என்று சூரியனுக்கு நடுவிலே பெருமாள் இருக்கிறார் ஹிரண்மயராக என்று. அது சூரிய நாராயண அவதாரம். இது பரமும் அன்று வியூகமும் அன்று விபவ அவதாரத்திலே சேர்க்கலாம். இந்த அவதாரத்திலே அவன் ஹிரண்மய புருஷ. ஹிரண்மயன் என்றால் தங்கத்தை பார்த்து எடுத்த வடிவம் என்று அர்த்தம் கிடையாது. திரமிடாச்சாரியர் விளக்குகிறார் ஹிரண்மய இதி ரூப சாமான்ய சந்திரமுகவதி என்று. தங்கத்தால் ஆனா என்று அர்த்தம் சொல்லக்கூடாது. பல இடங்களிலே ஹிரண்மயா என்றால் தங்கத்தால் ஆனா என்றுதான் அர்த்தம். மயட்ட விகாரத்தில் இருந்தது ஹிரண்மயமான குண்டலம் ஹிரண்மயமான சங்கிலி என்றெல்லாம் சொல்லால் தங்கத்தால் ஆனா என்று அர்த்தம். பெருமாள் ஹிரண்மயராக திருஷ்யதே என்று சொல்லும் பொழுது அந்த அர்த்தம் கிடையாது. தங்கத்தை ஒத்த வடிவம் என்றுதான் அர்த்தம். ஹிரண்ய விகாரத்வம் வியவச்சேதா என்று தேசிகனுடைய விளக்கம் இங்கே. தங்கத்தை தான் வடித்தெடுத்து இந்த வடிவம் வந்திருக்கிறது என்று நினைத்து விட வேண்டாம். எந்த பிராகிருத வஸ்துவாலும் அது நிர்மிக்கப்படவில்லை. ஹிரண்யம் என்கிற பிராகிருத வஸ்து திருஷ்டாந்தமாக மட்டுமே இங்கே காட்டப்பட்டது. இவ்வாறாக முதல் இரண்டு கருத்துகளையும் வேதம் காட்டும் என்ற மூன்றாவது கருத்தும் இந்த வரியிலே இருப்பதை கேட்டோம் இதுவரை. இந்த மூன்றாவது கருத்தை ஆக்ஷேபிப்பவர்கள் பலர் உண்டு.
முக்கியமாக இரண்டு பிரதிபாதங்கள். வேதம் எப்படி பரம்பொருளின் படிகளை காட்டும், காட்டுகிற சாமர்த்தியமே அதற்கு இருக்க வாய்ப்பில்லையே. வாக்கியங்களிலிருந்து அர்த்தத்தை நாம் குழந்தை பருவத்திலிருந்து எப்படி அறிகிறோம் என்பதை சற்று அலசி பார்த்தால், ஆரிய அன்விதத்திலே மட்டுமே சொற்களுக்கு அர்த்தம் தரும் சக்தி இருப்பது நமக்கு புரிகிறது. உதாரணமாக குழந்தைக்கு பசு என்றால் என்ன என்று அர்த்தம் தெரியாது. முதல் முதலாக எப்படி அர்த்தம் தெரிந்து கொள்கிறது என்றால், ஒருவர் பசுவை அழைத்து வா என்று இன்னொருவரை ஏவுகிறார். அப்படி ஒருவர் ஏவும் போது இன்னொருவர் எந்த விலங்கை அழைத்து வருகிறானோ அதுதான் பசு என்று குழந்தை புரிந்து கொள்கிறது. முதன் முதலிலே பசு என்பதன் அர்த்தத்தை கற்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு காரியத்தின் மூலம்தான் அது கற்கிறது. இந்த நிலையிலே எந்த காரியத்தை யார் பண்ணுவதை பார்த்து பரம்பொருள் என்ற பதத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். எந்த புலன்களுக்குமே இந்திரியங்களுக்குமே எட்டாத ஒரு வஸ்துவை, எந்த செயலுக்குமே உள்படாத ஒரு வஸ்துவை வார்த்தைகளாலே சொல்லி இன்னதென்று புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகையால் வேத வாக்கியங்கள் மற்ற எந்த வாக்கியங்களுமே கூட பரம்பொருளை அறிவிக்கிட திறன் பெற்றவை அல்ல என்பது முதல் வாதம். அனுமானத்தாலேயே அறியக்கூடிய வஸ்துவை வேதம் காட்டும் என்று சொல்லக்கூடாது என்று இரண்டாவது பாகம். அந்த வஸ்துவை வேதம் இல்லாமலே ஒன்று தெரிந்து கொள்ள விடலாம் என்றால் வேதம் காட்டும் என்று எதற்காக சொல்கிறீர்கள் என்று மூன்றாவது வாதமும் உண்டு. பணம் வேண்டுபவன் அரசனை அணுகவும் என்றும், ஜெரிக்காதவன் தீர்த்தம் வருக வேண்டாம் என்றும், கஞ்சா தின்னுவது கேடு என்றும், இத்தகைய வாக்கியங்கள் செயலில் தூண்டுதல் அல்லது செயலை விலக்கிவிடுதல் என்கிற பிரவிற்த்தி நிவிற்த்தி மூலமாக நமக்கு வஸ்துகளை காட்டுகின்றன. ஆனால் பரம்பொருள் நம்முடைய எந்த பிரவிற்த்திக்கும் எந்த நிவிற்த்திக்கும் ஆட்படாமல் சித்த வஸ்து, பரிநிஷ்பன்ன வஸ்து என்பதனாலே எந்த வாக்கியங்களுமே பரம்பொருளினுடைய படிகளை காட்ட முடியாது என்று மூன்றாவது வாதம். இதற்கெல்லாம் இனவடங்க பதில் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஸ்ரீபாஷ்யத்திலே முதல் நாலு அதிகரணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது அவ்வளவு விவரமாக சொல்ல முடியாதாகையாலே இத்தனையே போதும். பாட்டும் துணிந்து தூமறையே என்பதற்கு ஆட்சேபங்களும் தகுந்த சமாதானங்களும் சாஸ்திரங்களிலே உண்டு என்பது புரிந்தால் மட்டும் போதும். பாட்டும் துணிந்து தூமறையே என்று ஒப்புக்கொண்டு விடுவோம் அதை. இப்போது நாலாவது கருத்து இந்த வரியிலே, வேதம் காட்டும் என்றால் எட்டத்திலிருந்து சுட்டி காட்டுவது போல லேசாக புரிய வைக்கும் என்று அர்த்தம். உண்மையிலே முழுதாக இந்த படிகளை வர்ணிக்க வேதத்தாலும் இயலாது என்கிற கருத்தும் கூட காட்டும் என்கிற பதத்திலே அடங்கியிருப்பதாக கொள்ள வேண்டும். ஏன் வேதங்கள் பகவானுடைய குணங்களை முழுதாய் தெரிவிக்காது என்று கேட்டால், அப்படித்தான் என்கிறது மும்மணிகளில் ஒன்றான ஸ்தோத்திர ரத்னம். அது பகவானுடைய பெருமை. இதோ ஸ்லோகம். சதாஸ்திதோனோத்யமதோதிசேர்வதே. ஹலோ அடியன் சுவாமி, இப்பதான் ஜஸ்ட் ஒரு செகண்ட் அந்த ஸ்லோகம் சொல்லும் போது கட் ஆச்சு. சரி அடியன், சரி சொல்லு. ஸ்தோத்திர ரத்னம் என்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே ஒரு ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தம் பிற்பகுதி இப்படி இருக்கிறது. கிரஸ்வதேகைக குணாவதீப்சயா சதா
ரக்ஷிதானோத்யமதோதிஹேரதே என்று. இங்கு வேதங்கள் பகவானுடைய குணங்களை எப்படி காட்டும் என்றால் மேலாகத்தான் மேலெழுந்த வாரியாகத்தான் காட்டும் என்கிறது. சதா சிதாக கிரக, எப்போதும் இருக்கிற வார்த்தைகள் என்றால் அது வேத வாக்கியங்கள். அவை கூட பகவானுடைய ஏகைக குணாவதீப்சயா, குண அவதி ஈப்சயா, பகவானின் ஒவ்வொரு குணத்தினுடைய எல்லையை முடிவை அடைய விரும்பினாலும் ஈப்சா என்றால் ஆத்தும் இச்சா, அடைய விருத்தம். அப்படி விரும்பினாலும் கூட நோத்யமதோ அதிசேரதே, உத்யமதஹ ந அதிசேரதே, முயற்சிக்கு மேலே முடிவதில்லை. முயற்சி மட்டும்தான் பண்ண முடியும், காரிய சித்தி ஏற்படாது, பகவானுடைய குணத்தினுடைய எல்லையை அடைய முடியாது. வேதத்தாலே எட்ட முடியாத குணங்கள் கொண்ட பெருமை பகவானுக்கு. இது ஏகைக குணத்துக்கும், ஒரு குணத்தையே முழுதாக வர்ணிக்க வேதத்தால் இயலாது என்றால் இங்கே மும்மணி கோவையிலே நின்படி அனைத்தும் காட்டும் என்னலாமோ என்றால், காட்டும் என்பதற்கு முழுதும் கண்டு தெரிவிக்கும் என்ற அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் வேதம் காட்டும் என்பதையும் ஒப்புக்கொண்டாக வேண்டும். நமக்கு வேதத்தை தவிர வேறு யாரும் தெரிவிக்கவே முடியாத அர்த்தத்தை, அதாவது பகவானுடைய படியை, வேதம் ஓரளவுக்காவது சூதிக்கும் என்பது மட்டுமே கருத்து. இதை அடிபொற்றித்தான் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய யாதவாபியுதயத்திலும் எதே கைக குண பிராந்தே என்ற வரி உதித்திருக்கிறது. எது எந்த பரம்பொருளினுடைய ஏகைக குண, ஒவ்வொரு குணத்தின் பிராந்தத்திலே, முடிவிலே, விளிம்பிலே, ஏக தேசத்திலே, நிகம வந்தினக, வேதங்கள் என்கிற வந்திகள் துதி பாடகர்கள் களைப்புறுகிறார்கள். வேதங்கள் பகவானுடைய ஒவ்வொரு குணத்தின் ஏகதேசத்திலும் களைத்து போகின்றனமா? ஏன் களைப்பு என்பதை பற்றி இதிலே சொல்லவில்லை, நம்ம ஊகத்துக்கு விட்டுவிடுகிறார் என்றாலும் நமக்கு கட்டமில்லை, உடனே புரிந்து விடுகிறது ஏன் களைப்பு என்று. தன் சக்திக்கு மீறிய காரியத்தை பண்ணுபவர்கள் எல்லாரும் சிரமப்படுகிறார்கள் அல்லவா? தூக்க முடியாத வஸ்துவை ஒருவன் தூக்கினால் அவன் களைப்படுகிறான் அல்லவா? அதுபோல் வர்ணிக்க முடியாத ஒரு வஸ்துவை வர்ணிக்கிறேன் என்று முற்பட்டால் வேதம் களைப்படையும். ஒரு குணத்தை கூட வேதத்தால் பாடி முடிக்கவில்லை. உதாரணமாக ஞானம் என்கிற ஒரு குணத்தை எடுத்துக்கொள்வோம். வேதம் பகவானுடைய ஞானத்தை பல விதமாக பாடுகிறது. பாடுகிறது என்று ஏன் சொல்கிறோம் என்றால் மிகம வந்தினா என்று பகவங்க என்று ஒரு வாக்கியம், வேத வாக்கியம். அவன் எல்லோம் அறிந்தவன் சர்வஜ்ஞஹ என்கிறது. சர்வஜ்ஞஹ சர்வவிதி என்று எல்லாவற்றையும் நன்றாக விசேஷித்து அறிந்தவன் என்று கூட சொல்கிறது. இன்னொரு வாக்கியம், அவன் பார்ப்பதற்கு கண் தேவையில்லை, அவன் கேட்பதற்கு காது தேவையில்லை என்று இந்திரிய நிரபேட்சமாக அவன் ஞானம் அடைகிறான் என்கிறது. அப்போ இன்னொரு வேத வாக்கியம் என்று அவனுடைய ஞானம் இயல்பானது என்கிறது. இந்த மாதிரி பெருமாளுடைய ஞானம் என்கிற ஒரு குணத்தை பற்றி பல பல விதமாக எத்தனையோ சொன்னாலும் அது இயல்பான குணம், அது இந்திரிய நிரபேட்சமான குணம், அது சர்வ விஷயகமான குணம் என்றெல்லாம் சொன்னாலும் சொல்லி வாழவில்லை. கடைசியிலே
வேதம் தான் களைத்து போகிறதாம். ஸ்ராந்தா நிகம வந்தின, ஞானத்தை பற்றிய வர்ணனை ஓயவில்லை முடியவில்லை. இதே போல பலத்தை பற்றி, காம்பீரியத்தை பற்றி என்று ஒவ்வொரு குணத்துக்கும் இதே நிலைதான். வேதத்தை பாடகர்கள் என்று சொல்லி, வேதத்தை களைத்தவர்கள் சிரமப்படுகிறவர்கள் என்றும் சொன்னதை சம்ஸ்கிருதத்துக்கு பதிலே தமிழிலே சொன்னோமானால் மேலும் அழகாக சொல்ல முடிகிறது. என்ற இடத்திலே ஸ்ராந்தாக என்பதில் இருக்கிற ஸ்ரமம் என்பதற்கும் தமிழிலே பாடு என்று பதம், வந்தி என்பதிலே இருக்கிற பாட்டு பாடுகிறார்களே அதற்கும் தமிழிலே பாடு என்கிற பதம். பாடு என்கிற தமிழ் பதத்துக்கு இரண்டு அர்த்தம் வந்துவிட்டது. ஒன்று சிரமப்படு என்ற அர்த்தம், இன்னொன்று தியானம் பண்ணு என்ற அர்த்தம். இங்கே பக்கத்திலே பக்கத்திலே சாந்தா நிகம வந்தினக என்று வேதங்கள் பாடு என்பதை இரண்டு அர்த்தத்திலும் பண்ணுகின்றன என்கிற, பாடுவதில் பாடுபடும் என்று சொல்லலாம். சாந்தாக நிகம வந்தினக என்பதற்கு பாட்டை பாடும் பாட்டை படும் என்று, ஒரு பாட்டை பாடும் இன்னொரு பாட்டை படும். ஒரு பாட்டை பாடும் என்பது வந்தினக என்ற பதத்திலே, ஒரு பாட்டை படும் என்பது சாந்தாக என்கிற பதம். இப்படியெல்லாம் தமிழிலே வேடிக்கையாக சொல்லலாம். இதுவரை வேதம் காட்டும் என்பதற்கு அது மேலெழுந்த வாரியாக தெரிவிக்கும் என்கிற நாலாவது கருத்தை கேட்டோம். இதுவரை கேட்ட நாலு கருத்துகளை இப்போது நினைவுபடுத்திக் கொள்ளுவோம். வடிவனைத்தும் சொல்வகை, குணமனைத்தும் சொல்வகை, மறை அவற்றை காட்டவல்லது, மறை சிறிதே காட்டவல்லது என்று நாலு கருத்துகளை கேட்டாச்சு. அடுத்து ஐந்தாவது கருத்து, அனைத்தும் என்பதை தூமறை என்பதிலே அன்பயிப்பதிலே தப்பில்லை. வேதம் அனைத்தும் குணங்களை காட்டும் என்று தாத்பரியம். எதற்கு இந்த தூர அன்பயம்? அனைத்தும் என்பது ஒரு வரியின் கடைசியிலே இருக்கிறது, தூமறை என்பது அதற்கு அடுத்த வரியின் கடைசியிலே இருக்கிறது என்று ஆட்சேபிக்க வேண்டாம். ஆழ்வார் சூத்தி ஒன்று தெரிவிக்கிற அர்த்தத்தை விடுவானேன் என்று சமாதானம் சொல்லி தூர அன்பயம் பண்ணிக் கொள்ளலாம். இதோ திருவாய்மொழி வரி, ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலக செவ்வெவையும் சாதுவாய் நின் புகழின் பகையல்லால் பிரிதில்லை. இதனுடைய அர்த்தம், தூமறை அனைத்தும் நின் படி காட்டும் என்று மும்மணி கோவையில சொன்ன வரியினுடைய அதே அர்த்தம்தான். ஓதுவார் பகவத் விஷய சூத்தி சந்தார்த்தத்தை படி பார்ப்போம். சர்வலோகத்திலும் உள்ள அத்யேதாக்களுடைய, வேதம் ஓதுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்முடைய பூலோகத்திலும் இருக்கிறார்கள், தேவலோகத்திலும் இருக்கிறார்கள். லோகங்கள் எத்தனையோ இருக்கின்றன. எல்லா லோகங்களிலும் சத்தியலோகத்தில் சதுர்முகம் பிரம்மா உள்பட எல்லாரும் வேதம் ஓதுபவர்கள். அவர்களுடைய ஓத்து எல்லாம் அத்தியாயம் சுவாத்தியாயம் எல்லாம் அவர்கள் ஓதுகிற ரிக்யஜுஸ்தாமாதி வேதம் எல்லாம், ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் எல்லாமே எவ்வுலகத்து எவ்வவையும், எந்த லோகத்திலே ஓதினாலும் சரி, எவ்வவையும் ஏகைக வேதத்திலே சர்வ சாகா பேதங்களும் எத்தனையோ இருக்கின்றன. வேத சாகைகள் எதுவாயிருந்தாலும் சரி, சாதுவாய் அதாவது யசாவதர்த்த போதகங்களா என்று அங்கே அர்த்தம். உண்மை பேசுபவையார் இங்கே தூமறை என்கிறாரே, அந்த தூய்மையுடன் கூட, அர்த்த பிரதிபாதனத்திலே ஒரு சுத்தியுடன் கூட, நின் புகழின் தகை அல்லால் உன்னுடைய குண மேன்மையை கீர்த்திப்பவையே அன்றி பிரிதில்லை வேறில்லை. திருவாய்மொழி வார்த்தைகளையும் மும்மணிக்கோவை பதங்களையும் நேருக்கு நேர் வைத்து பார்ப்போம் இப்பொழுது. ஓத்து
வரை ஓத்து என்று திருவாய்மொழியிலே, வரை என்பது மும்மணி பகுதியிலே, எல்லாம் என்று திருவாய்மொழியிலே, அனைத்தும் என்று மும்மணி பகுதியிலே, சாதுவாய் என்று திருவாய்மொழியிலே, தூ மறைஹி என்று மும்மணி பகுதியிலே, நின் என்பது இரண்டிலுமே இருக்கிறது, திருவாய்மொழியிலும் இருக்கிறது மும்மணி பகுதியிலும் இருக்கிறது. புகழின் என்பது திருவாய்மொழியிலே, படி என்று மும்மணி பகுதியிலே என்று ஐந்து பதங்கள் ஒத்து போகின்றன. மறை அனைத்தும் மின்படி காட்டும் என்ற ஐந்தாவது கருத்து இதனாலே அவசியமாகிறது. இது ஆழ்வாரின் கருத்து. ஆழ்வாருடைய வாக்கியத்திலே முடிவிலே பிரிதில்லை என்று வாக்கியத்தை முடிக்கிறார் ஆழ்வார். இதற்கு இரண்டு கருத்துகள். மின் புகழை சாதுவாய் கீர்த்திக்குமே ஒழிய பூரணமாய் கீர்த்திக்காது என்று அர்த்தம் சொன்னால் நாம் ஏற்கனவே சொன்ன நாலாவது கருத்து கிடைக்கும். வேதம் முழுதுமே உன்னை கீர்த்திக்கும், வேறதையும் கீர்த்திக்காது என்று அர்த்தம் சொன்னால் நாம் சொன்ன ஐந்தாவது கருத்து கிடைக்கும். இந்த ஐந்தாவது கருத்துக்கு ஆட்சேபம் உண்டு. நமக்கு நேரடியாகவே தெரிகிறது, வேதம் இந்திரன் அக்னி முதலிய தேவர்களையும் துதிக்கிறது என்று. ஆரம்பமே அக்னிமீலே புரோஹிதம் என்றுதான் ரிக்வேதம் ஆரம்பிக்கிறது. அக்னியை துதிக்கிறேன் என்று ஆரம்பம். அப்படியானால் வேதம் அனைத்தும் மின்படி காட்டும் என்று சொல்லலாமோ? வேதத்தின் சில பகுதிகள் மட்டுமே பரம்பொருளை காட்டும், வேறு சில பகுதிகள் தேவதாத்திரங்களை பற்றியவை என்று கூறுவதுதான் நியாயம். இங்கே வேதம் அனைத்தும் மின்படி காட்டும் என்பது தப்பாச்சே என்று ஆட்சேபம். இதற்கு சமாதானம், தேவதாந்தரங்களும் கூட பகவானுடைய விபூதிகளிலே அடங்கியவர்கள். அவர்களை துதிப்பதும் ஒரு விதமாக பகவத் துதிதான். இதற்கு இரண்டு விளக்கங்கள் தருகிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அதை புரிந்து கொண்டால்தான் அனைத்தும் என்பதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். அவர்களுக்கும் ஆத்மா பகவான் தான் என்ற வழியிலே ஒரு விளக்கம். அக்னிமீலே என்பதற்கு அக்னி என்பதே கூட பகவான் தான். அக்ரே நயதி என்ற வியுற்பத்தியாலும் அவன் பகவான் தான். ஆகையாலே அந்த மந்திரம் கூட பகவானுடைய மந்திரம்தான். நெருப்பு என்கிற கடவுளை சொன்னால் கூட, நெருப்பு தேவதையை சொன்னால் கூட அதுவும் பகவத் ஸ்துதி தான் என்றால் அந்த நெருப்பு தேவதைக்கும் அந்தரியாமியான ஆத்மாவாக இருப்பவன் பகவான் தான். இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், ஒருவன் ஒரு ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ண போகிறான். அவன் ராஜாவை மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணாமல் ராஜாவனுடைய குணங்களை, ராஜாவனுடைய மந்திரிகளை, ராஜாவனுடைய சபைகளை, ராஜாவனுடைய பொக்கிஷத்தை, கஜானாவை, ராஜாவனுடைய தேசத்தை, தேசத்தில் இருக்கிற சமிருத்தியை எல்லாவற்றையும் போற்றி துதித்தாலும் கூட அதுவும் அந்த மன்னனுக்கே துதியாவதை உலகிலே கண்கூடாக பார்க்கிறோமே. அதுபோல பகவானுடைய நித்திய விபூதியையும் லீலா விபூதியையும் இந்த விபூதிகளிலே அடங்கியவர்களையும் பகவானால் சத்தத் காரியங்களுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளையும் அக்னி இந்திரன் முதலியவர்களையும் பாராட்டினால் அது சத்வாரகமாக பகவானையே பாராட்டியதாகும் என்பது இரண்டாவது விளக்கம். ஆகையாலே வேதத்தினுடைய எல்லா பகுதிகளுமே பகவானின் புகழ் பாடுபவை. சில பேர் நினைக்கிறார்கள் வேதத்திலே பூர்வபாகம் உத்தரபாகம் என்று இரண்டாக பிரிவு இருக்கிறது, கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் என்று. அதிலே கர்மகாண்டம் என்பது வேறு எதை எதையோ போதிக்கிறது, பிரம்மகாண்டம் மட்டும்தான் பரம்பொருளை நேரடியாக போதிக்கிறது என்று அது கூட தவறு. கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் என்றோ, பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் என்றோ, சம்ஹிதா பாகம் உபனிஷத் பாகம் என்றோ பிரித்து பார்க்காமல் வேதம் அனைத்துமே பகவானின் படி காட்டுபவை என்று சொல்லியதாகிறது இந்த வரியிலே. இப்படி வேதம் அனைத்துமே பகவத் பரமானது என்பதையும் கூட வேதமே விளக்குகிறது. சர்வே வேதா யத் பதமனந்தி என்று. அதாவது வேத அந்தங்கள் என்கிற உபனிஷத்துகள் மட்டும்தான் பகவானை போதிக்கும், உபனிஷத் அல்லாத சம்ஹிதா பாகங்கள் போதிக்காது என்று யாருக்காவது சந்தேகம் வந்தால்
நீ எந்த உபனிஷத் பகவானை போதிக்கும் என்று ஒப்புக்கொள்கிறாயோ அந்த உபனிஷத்தே கூட உபனிஷத் அல்லாத பகுதிகளும் பகவானை போதிப்பதாக சொல்லிவிட்டால் சர்வே வேதாய பதராமநந்தி என்கிறது உபனிஷத் வாக்கியம். உபனிஷத் வாக்கியம் என்ன சொல்லுகிறது? உபனிஷத் அல்லாத மற்ற வேதங்கள் வேத பகுதிகள் எல்லாம் கூட பெருமாளுடைய பதத்தைத்தான் ஆமநந்தி சொல்லுகின்றன என்று விளக்குகிறது. சர்வே என்கிற பதத்தை பார்க்க வேண்டும், எல்லாம் அனைத்தும் என்று பதம் மும்மணி சபையிலே. பகவத்கீதையையும் கூட இதை போதிக்கிறது. வேதைஷ்ட சர்வை ரகமேவ வேத்யா என்று இந்த வாக்கியங்களிலே சர்வாக சர்வைஹி என்று பதங்கள் இருக்கின்றனவே, இந்த பதங்களுக்கு ஈடாக மும்மணி கோவை வரியிலே அனைத்தும் என்கிற பதம். இதனாலே இந்த ஐந்தாவது கருத்து இங்கே ஊர்ஜிதமாகிறது. வேதம் அனைத்தும் நின்படி காட்டும் என்று இதுவரை இந்த வரியிலே ஐந்து முக்கிய கருத்துகளை கேட்டோம். இப்போது ஆறாவது கருத்து வேதம் சொல்வகை என்பது. வேதம் பிராச்சீனம், வேதம் அனாதி என்பதை ஆழ்வார்கள் அடிக்கடி சொல் என்ற பதத்தை இட்டு போதிப்பார்கள். அதனாலே மும்மணி கோவையிலும் ஆழ்வார்களை பின்பற்றி வேதத்தை சொல் வகை என்கிறார். இதற்கு முன் சொன்ன அர்த்தங்களிலே சொல் வகை என்பது நின்படி என்பதிலே அன்வைத்தோம், நின்படி சொல்வகை என்று. இப்பொழுது சொல்வகையான வேதம் என்று அன்வைக்கிறோம், சொல்வகை தூவரை என்று. இதோ சில ஆழ்வார் பாசுரங்கள் வேதத்தை சொல்வகை என்று சொல்பவை. துணையில்லா தொல்மறை நூல் தோத்திரத்தால் தொன்மலர் கண் அயன் வணங்கி ஓவாதேத்த என்று பெருமாள் திருவழி. இதிலே தொல் என்கிற வார்த்தை இரண்டு தடவை வந்திருக்கிறது. தொல்மறை என்றும் தொல்மலர் கண் அயன் என்றும் வேதம் எவ்வளவு பிராச்சீனம் என்று தெரிவிக்க வேண்டும் என்றால் ஜெகத் சிருஷ்டியின் போது முதல் முதல் பிரம்மா தோன்றினாரே அவர் எவ்வளவு பிராச்சீனமோ குறைந்தபட்சம் அவ்வளவு பிராச்சீனமாக வேதம் இருக்க வேண்டும். ஏனென்றால் உபனிஷத்து சொல்கிறது யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் என்று சொல்லிவிட்டு பிரம்ம விதானம் பிரம்ம சிருஷ்டி நடந்தவுடனே யோவைஹி வேதாம்ஷ்ட பிரகிணோதி தஸ்மை என்று வேதோபதேசம் பிரம்மாவுக்கு நடந்தது என்று சொல்கிறது. அதனாலே சொன் மலர்கண் அயன் இருக்கிறானே பிரம்மா, அந்த அளவுக்கு தொன்மறை நூலானது வேதம். குலசேகரர் அருளிய பெரிய திருமொழியிலே வேதத்தின் சொல்வகையை பார்த்தோம். இதிலே மறை என்பதற்கு இரண்டு அடைமொழிகளை ஏற்றிருக்கிறார். துணையில்லா மறை என்று ஒன்று, தொல் மறை என்று. இங்கேயும் அதே மாதிரி இரண்டு அடைமொழிகள். மும்மணி கோவிலும் தொல் வகை என்று ஒன்று, தூமறை என்று. துணையில்லா மறையும் தூமறையும் ஒன்று என்று கேட்டால் அப்படித்தான், கலப்படம் இல்லாத மறை என்பது துணை இல்லாத மறை, அதுதான் பரிசுத்தி தூய்மை. அது இருக்கட்டும், பிரசங்காசை இன்னொரு வேடிக்கையையும் ரசித்து விடுவோம். வேதத்தால் யார் யாரை ஏத்துகிறார் என்று கேட்டால் பிரம்மா திருமாலை ஏத்துகிறார், துதிக்கிறார். அந்த பிரம்மாவை சொல்வதற்கு இங்கே என்ன வார்த்தை, திருமாலை சொல்வதற்கு என்ன வார்த்தை என்று பார்த்தால் அடுத்த பாசுரத்திலே கமல கண்ணும் என்று. இந்த பாசுரத்திலே மலர் கண் அயன் என்றும் பதங்கள். ஏத்துபவர் மலர்கண் இருக்கிறார், ஏத்தப்படுபவர் மலர்கண் பெற்றிருக்கிறார். இரண்டுமே கமல மலர் தான். அவன் புண்டரீகாட்சன் கமல கண்ணன், இவர் கமலாசனர் கமலத்தில் இருப்பவர். மலர்கண் இருப்பவர் மலர்கண்ணை ஏத்துகிறார் என்கிறார் குலசேகரன். குழப்பம் வேண்டாம், கண் என்பதற்கு ரெண்டு அர்த்தங்கள். நேத்திரம் என்று ஒன்று, இடம் என்று ஏழாம் வேற்றுமை உருவாக இன்னொன்று. பிரமன் மலர்கண் என்றால் தாமரை மலரிலே என்று அர்த்தம். திருமாலுக்கு மலர்கண் என்றால் அவனுக்கு மலர் போல கண் என்று அர்த்தம். இப்போது புரிகிறது
மலர்கண் இருப்பவர் மலர்கண் உடையவரை வேதத்தாலே ஏற்றுகிறார் என்று. வேடிக்கை இருக்கட்டும், இப்போது விஷயத்திற்கு வருவோம். தொன்மறை நூல் தோத்திரத்தாலோ வாதேத்த, ஓவாது என்றால் இடைவிடாமல். வேதத்தால் ஏற்றும் போது இடையிடையே வேறு விஷயங்கள் எல்லாம் வந்துவிட மாட்டார். ஏனென்றால் வேதத்தின் ஒவ்வொரு அக்ஷரமும் ஹரிநாமம் என்கிறார்கள் ஸ்மிருதிக்காரர்களான ரிஷிகள். வேதம் அனைத்தும் அவனையே கீர்த்திக்கும். வேதாட்சராணியாவந்தி படிதாதி த்விஜாதி பிஹி சாவந்தி ஹரிநாமானி ஆகையாலே வேதத்தாலே ஏற்றும் போது ஓவாது ஏற்றினதாகும். இதற்கு மேலே பிரம்மாவானவர் சதா சர்வ காலமும் வேதம் ஓதிக்கொண்டிருக்கிறார். அதனாலே ஓவாது. எத்தகைய வேதம்? தொன்மறை நூல். அதுதான் நமக்கு ஆறாவது விஷயம் இங்கே. சொல் வகை மறை என்று குலசேகர பாடலிலே ஆறாவது கருத்தோடு ஐந்தாவதும் கலந்திருக்கிறது. இப்போது வேறொரு ஆழ்வாரின் பாசுரமும் கேட்போம். தொல்லை நன்னூலில் சொன்ன, இதிலே வேதத்துக்கு இரண்டு அடைமொழிகள், தொல்லை என்றும் நல் என்றும். மும்மணிக்கோவை வரியிலும் தொல்வகை என்றும் தூ என்றும் சொல்கிறாரே, அதே இரண்டு கருத்துகள். தொல்லை என்ற பதத்துக்கும் இப்பொழுது ஒரு குறிப்பு தேவைப்படுகிறது. தற்காலத்திலே தொல்லை என்ற பதம் உபதிரவம் என்ற அர்த்தத்திலே புழங்கப்படுகிறது. குழந்தைகள் தொல்லை பண்ணுகின்றன முதலை வாக்கியங்களிலே. ஆனால் தொல்லை காலத்திலே தொல்லைக்கு பழைய என்று அர்த்தம். தொல் என்ற பதத்தோடு தொடர்புடையது தொல்லை என்ற பதம். தொல்லையம் ஜோதி என்று நம்மாழ்வார் பெருமாளை பாடும்பொழுது தொல்லை என்றால் உபதிரவம் பண்ணுகிற என்ற அர்த்தம் இல்லை, பழைய அனாதியான என்று அர்த்தம். அதுபோல தொல்லை நன்னூல் என்றால் பழைய நல்ல கிரந்தமாகிற வேதம் என்று பொருள். இதுவரை வேதம் தொல்வகை ஆனது என்று ஆறாவது கருத்தை கேட்டோம். மொத்தம் எட்டு கருத்துகளை கேட்கப் போவதாக ஆரம்பித்தோம். அதிலே ஆறு கருத்துகள் இதுவரை முடிந்தன. ஏழாவதும் எட்டாவதும் மீதம் இருக்கின்றன. இன்று நாழியாகிவிட்டபடியாலே இதை அடுத்த வாரமும் தொடர்வோம். அடுத்த வாரமும் காட்டும் துணிந்து தூபரையே என்ற வாக்கியத்தினுடைய அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். ஏனென்றால் மீதமுள்ள இரண்டு கருத்துகளும் நாலு காலக்ஷேப கிரந்தங்களிலும் இந்த கருத்துகள் எப்படி இடம்பெற்றிருக்கின்றன என்ற புது கருத்தும் பாக்கி இருக்கின்றன. அவை அடுத்த வாரம். ஸ்ரீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.